Hello friends, welcome back to Healthy Lifestyle. In this video, we are going to talk about this video. If you are going to watch this video, or if you are going to watch கண்டிப்பா நீங்க சாப்பிட வேண்டிய முக்கியமான உணவுகளை பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்ல இருக்கேன். இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முந்தின காலத்துல ஆண்கள் நீண்ட நாட்கள் வலிமையான கட்டுமஸ்தான உடலோட நோய் இல்லாம வாழ்ந்ததுக்கான ரகசியம் அவங்களோட உணவு முறைதான். தற்போதைய நவீன உலகத்துல ஆரோக்கியமான உணவுகளை விட உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய உணவு வகைகள் தான் அதிக அளவுல இருக்கு. அதோட உடல் ஆரோக்கியத்தை சேதப்படுத்தக்கூடிய உணவுகளை தான் பெரும்பாலானோர் விரும்பி சாப்பிட்டு வராங்க. இதனால உடலுக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்கள் கிடைக்காம இளமையிலேயே பலவித ஆரோக்கிய பிரச்சனைகளால பாதிக்கப்படுறாங்க. மேலும் பெண்களை விட ஆண்கள் தான் விரைவா மரணத்தை சந்திச்சுட்டு வராங்க. இதனால ஆண்கள் உடனே தங்களோட உணவுகளை கண்டிப்பா கவனம் செலுத்தி ஆகணும். நீண்ட நாட்கள் நீங்க ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் உடலோட வாழ விரும்புனீங்கன்னா ஒரு சில உணவுகளை தவறாம உட்கொண்டாகணும். அதுலயும் நீங்க 30 வயசை எட்டினவராக இருந்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது நான் சொல்லக்கூடிய உணவுகளை கட்டாயமா சேர்த்து சாப்பிட்டாகணும். அதுல முதலாவது ஆஸ்பகாரல். ஒருத்தரோட உடலோட விட்டமின் B12ன்றது ஃபோலேட் குறைவா இருந்துச்சுன்னா அது மன அழுத்தத்துக்கு கூட வழிவகுக்கும். அதனால சிறப்பான நரம்பியல் செயல்பாட்டுக்கு போதுமான ஃபோலிக் அமிலம் அதுக்கப்புறம் விட்டமின் B12 சத்துக்களை பெறதுன்றது ரொம்பவே முக்கியம். ஒரு கப் வேக வச்ச ஆஸ்பகாரல் உங்களோட அன்றாட தேவையில 50% வழங்கக்கூடியது. இந்த காய்கறி நீங்க அடிக்கடி எடுத்துக்கிறது மூலியமா உங்களோட உடல் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரெண்டாவது அவகேடா. அவகேடான்னு சொல்லக்கூடிய இந்த வெண்ணெய் பழம் மோனோ அதுக்கப்புறம் பாலி சாச்சுரேட்டட் கொழுப்புகளோட ஆதாரமா பார்க்கப்படுது. ஆய்வு ஒண்ணுல அவகேடா பழத்தை தங்களோட உணவுல அதிகம் சேர்த்தவங்களோட உடல்ல கெட்ட கொலஸ்ட்ரால் அதுக்கப்புறம் ட்ரை கிளிசரைடுகளோட அளவு 17-20% குறைஞ்சிருக்கதோட நல்ல கொலஸ்ட்ரால அளவு அதிகரிக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் சமீபத்தில் நடத்தின ஆய்வு ஒண்ணுல அவகேடா பழம் உயர் ரத்த அழுத்தத்துக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு பயன்படுறதா தெரிய வந்திருக்கு. அதனால அப்பப்போ அவகேடா பழத்தை உங்களோட உணவுல சேர்த்து சாப்பிட்டுடுவாங்க. மூணாவதா கேரட். அமெரிக்காவில் மட்டும் சுமார் 30 மில்லியனுக்கு அதிகமானோர் இந்த விரைவிக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் கேரட்டை சாப்பிட்றது மூலியமா அதில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின்னு சொல்லக்கூடிய நிலைமை வந்து இந்த நிலைமையோட அபாயத்தை குறைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜேர்னல் ஆஃப் கேன்சர்னு சொல்லக்கூடிய பத்திரிகையில் வெளிவந்த ஆய்வில் பீட்டா கரோட்டின் நிறைஞ்ச உணவுகளை அதிகம் சாப்பிட்ட ஆண்களுக்கு வந்து புரோஸ்டேட் புற்றுநோயோட அபாயம் வந்து குறையறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததா டார்க் சாக்லேட். சரும புற்றுநோய் ரொம்பவே அபாயகரமானது. அதுக்கப்புறம் வெயிலில் அதிகமாக சுற்றுறவங்களுக்கு இதோட அபாயம் அதிக அளவில் இருக்கு. ஆனால் நல்ல தரமான டார்க் சாக்லேட்டுக்கு இதை தடுக்கக்கூடிய திறன் இருக்குன்னு சொல்றாங்க. ஆய்வு முன்னில் டார்க் சாக்லேட்டில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஃப்ளவனால்கள் புறவுதா கதிர்கள் கிட்ட இருந்து சருமத்துக்கு பாதுகாப்பு அளிக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட டார்க் சாக்லேட்டோட நன்மை வந்து இதோட நிக்கல. மேலும் டார்க் சாக்லேட்டில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துவதோட நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை தூண்டி ரத்த அழுத்தத்தை குறைக்குது. அதனால டார்க் சாக்லேட்டை ஒவ்வொரு ஆணும் கண்டிப்பாக சாப்பிட்டே. அடுத்ததா சோம்பு. சோம்பு பலவிதமான சமையல்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். இதை வாயில போட்டு மென்று சாப்பிடும் போது வாய் துர்நாற்றமும் தடுக்கப்படுது. மேலும் சோம்பு நார்ச்சத்து விட்டமின் சி பொட்டாசியம் பிற கனிம சத்துக்களோட ஆதாரம் கூட. எலியை வச்சு மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வுல எலிக்கு சோம்போட சாறு கொடுக்கப்பட்டதால அது வந்து ஆக்சிஜனேட்டர் அழுத்தத்தில் இருந்து செல்களை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம அதுல கட்டி எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால சோம்பையும் நீங்க தினமும் உணவுல எடுத்துக்கிறதுன்றது ரொம்பவே நல்ல விஷயம். அடுத்ததா கொண்டக்கடலை. ஒரு கப் வேக வச்ச கொண்டக்கடலையே ஒரு நாளை தேவையான அளவு 68% நார் சத்து அதுக்கப்புறம் 38% புரோட்டீன் வழங்குது. இதுல இருக்கக்கூடிய நார் சத்து கொலஸ்ட்ரால குறைக்க உதவுறதோட ரத்த அழுத்தத்தையும் குறைச்சி ஆண்கள் வந்து அதிகமா பாதிக்கப்படக்கூடிய இதய நோய் அதுக்கப்புறம் பக்கவாதத்தோட அபாயத்தில இருந்து குறைக்குது. அதனால வாரம் ஒரு முறை தவறாம கொண்டக்கடையிலே சமைச்சு சாப்பிட்டுடுவாங்க. அடுத்ததா கிரீன் டீ. கிரீன் டீல ஃபெனோலிக் அமிலம் அதுக்கப்புறம் வந்து ஃபிளவனாய்டு ஏராளமா இருக்கு. இந்த இரண்டு ஆக்சிடென்ட்களுமே ஃப்ரீ ரேடிக்கல் அதுக்கப்புறம் ஆக்சிஜனேட்டர் அழுத்தத்தால செல்கள் பாதிக்கப்படுறதை தடுத்து பாதுகாக்க உதவுது. மேலும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மார்பக புற்றுநோய் புற்றுநோய் குடல் புற்றுநோயோட அபாயத்தையும் குறைக்குது. அதனால தினமும் கிரீன் டீயை குடிக்க விரும்பாட்டாலும் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த கிரீன் டீயை குடிச்சிட்டு வாங்க. அடுத்ததா தோல் நீக்கப்பட்ட இறைச்சி. பொதுவாக பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் புற்றுநோய் அதுக்கப்புறம் உயர் கொலஸ்ட்ரால் போன்றவற்றோட அபாயத்தை அதிகரிக்கிறதுக்கு தான் உதவுது. ஆனால் இறைச்சிகளில் புல் ஊட்டப்பட்ட மாட்டு இறைச்சி அதுக்கப்புறம் வந்து செம்மறியாடு இது மாதிரியான இறைச்சியில் வந்து உயர்தரமான புரோட்டீன் இரும்பு சத்து ஜிங்கு இது மாதிரியான சத்துக்கள் அதிக அளவில் இருக்கு. மாட்டு இறைச்சியில இருந்து பெறப்படக்கூடிய இரும்பு சத்து தாவர அடிப்படையிலான உணவுகளை விட பல அமெரிக்கர்கள் வந்து இரும்பு சத்து குறைபாடு உடையவங்களா இருக்காங்க. இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டை தவிர்க்கிறதுக்கு அவங்க தினமும் மாட்டு இறைச்சி தான் பயன்படுத்திட்டு வராங்க. அடுத்ததா பருப்பு வகைகள். வயசு அதிகரிக்கும் போது எலும்புகள் பலவீனமாக ஆரம்பிச்சு எலும்பு வந்து முறியறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிக அளவில் இருக்கு. இந்த பிரச்சனையை நிறைய பேர் சந்திச்சுட்டு வராங்க. பருப்பு வகைகள் அதுக்கப்புறம் புரோட்டீன் நிறைஞ்ச பிற காய்கறிகள் எலும்புகளோட அடர்த்தி அதிகரிக்க உதவுது. அது மட்டும் இல்லாம கால்சியத்தை உறிஞ்சத்துக்கும் உதவுது. அதனால நீங்க எலும்புகள் வலிமையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா பருப்பு சம்பந்தமான உணவுகளை அதிக அளவில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா கடல் சிப்பிகள். கடல் சிப்பிகள் ஒரு பால் உறிஞ்சியை தூண்டக்கூடிய ஒரு உணவுப் பொருள். அதுவும் இதுல வந்து ஜிங்க் அதிக அளவில் இருக்கிறதால ஆண்கள் இதை சாப்பிட
சாப்பிடும்போது ஆண் செக்ஸ் ஹார்மோனான டெஸ்டோஸ்டரோன் அதுக்கப்புறம் விந்தணுக்களோட உற்பத்தி அதிகரிச்சு ஆண்களோட கருவளமும் மேம்படுது. முக்கியமா கடல் சிப்பிகளை சரியான முறையில சமைச்சு சாப்பிட பாருங்க. அடுத்ததா வேர்க்கடலை வெண்ணெய். வேர்க்கடலை வெண்ணெய்ன்றதுமே பலரும் இதுல வெண்ணெய் அதிக அளவுல இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அதனால சாப்பிட கூட மாட்டாங்க. ஆனா வேர்க்கடலையில கிளாசமிக் இண்டெக்ஸ் வந்து குறைவு, அதுக்கப்புறம் வந்து சக்கரை நோயாளிகளோட ரத்த சக்கரை அளவையும் உறுதிப்படுத்துது. இருந்தாலும் வேர்க்கடலை வெண்ணெய் வாங்கும் போது அதுல சக்கரை இல்லாததை உறுதிப்படுத்தி வாங்கிக்கோங்க. அடுத்ததா சால்மன் ஃபிஷ். மீன்கள்ல விலை உயர்ந்த மீன் எதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சால்மன் ஃபிஷ்னு தான் சொல்லுவாங்க. இதுல புரோட்டீன், விட்டமின் பி, அப்புறம் நல்ல கொழுப்புகள் அதிக அளவில் இருக்கு. சால்மன் மீனை அடிக்கடி நீங்க உணவுல சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இதய நோயோட அபாயத்தை குறைக்குது. சால்மன் ஃபிஷ்ல அதிகப்படியான ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் ரத்தம் உறையறத குறைக்க உதவுதுன்னு ஆய்வுகள் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. ட்ரை கிளசரைடுகளோட அளவையும் குறைக்குது. அதனால இந்த மீன் கிடைச்சதுன்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது சாப்பிடுங்க. அடுத்ததான் மத்தி மீன். மத்தி மீன்ல செலினியம்னு சொல்லக்கூடிய கனிமச்சத்து இருக்கு. இது கல்லீரலோட ஆரோக்கியத்துல முக்கிய பங்கு வகிக்குது. செலினியம் வந்து கல்லீரலுக்கு இரண்டு அத்தியாவசிய நொதிகளை உருவாக்க உதவி புரிஞ்சு ஆக்சிஜனேற்றம் அதுக்கப்புறம் கல்லீரல் சேதத்தை மறைமுகமா தடுக்குது. முக்கியமா மத்தி மீன் வந்து ரொம்பவே சுவையா இருக்கும். அதோட அனைத்து பகுதிகளிலுமே கிடைக்கக்கூடியது. அடுத்ததா சூரியகாந்தி விதை. சூரியகாந்தி விதைகள்ல ரெண்டு முக்கியமான சத்துக்களான மெக்னீசியம் ஃபோலேட் சத்து அதிக அளவில் இருக்கு. மெக்னீசியம் குறைபாடு, சோர்வு, அதுக்கப்புறம் பதட்டம், இது மாதிரியான பிரச்சனையை உண்டாக்கும். அதே சமயம் ஃபோலேட் குறைபாடு எரிச்சல், மனசோர்வு, அப்புறம் தூக்கமின்மையை உண்டாக்கும். கால் கப்பு சூரியகாந்தி விதையில ஒரு நாளைக்கு தேவையான அளவுல 28% மெக்னீசியமும் 20% ஃபோலேட்டும் இருக்கு. அதனால இந்த சூரியகாந்தி விதைகளை வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்க எடுக்க பாருங்க. அடுத்ததா டோஃபு. சோயால இருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு வகையான பன்னீர் தான் டோஃபு. இதுல புரோட்டீன், அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் அதிக அளவில் இருக்கு. ஒரு நாளைக்கு 25 கிராம் சோயா புரோட்டீனை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இதயத்தோட ஆரோக்கியம் மேம்படுறதாகவும் சொல்றாங்க. அடுத்ததா தக்காளி ஜூஸ். தக்காளி வந்து ரொம்பவே முக்கியமான உணவுப் பொருள். இதுல இருக்கக்கூடிய லைகோபின் புரோஸ்டேட், அதுக்கப்புறம் உடல் மற்றும் கணைய புற்றுநோயோட அபாயத்தை குறைக்கிறதா சொல்லப்படுது. அதனால அன்றாடம் தக்காளியை நாம உணவுல சேர்த்து சாப்பிடும் போது அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் அதிக அளவுல நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இதை ஜூஸ் போட்டும் கொடுக்கலாம். இன்னைக்கு வீடியோல நாம பார்த்த இந்த உணவுகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இன்னைக்கு வீடியோல நாம பார்த்த இந்த உணவுகள் எல்லாமே 30 வயசு கடந்த ஆண்கள் கட்டாயமா சாப்பிட வேண்டிய உணவுகள். இது மூலியமா உங்களோட உடல் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். நாம ஒரு வயசை கடக்கும் போது நம்மளோட உடல் பலமீனமாவதையும் நாம கண்டிப்பா உணர்ந்துட்டே வருவோம். அதுக்கு நாம என்னெல்லாம் செய்யணும்ன்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். இந்த வயசுல நாம கண்டிப்பா ஜிம்முக்கு போறது, நிறைய விஷயங்கள், வாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங், இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும் போதுதான் நம்மளோட உடல் ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தேர்ந்தெடுத்து பண்றது மூலமா உங்களோட உடலை ரொம்பவே ஆரோக்கியமா வச்சுக்கலாம். நம்ம சேனல்ல மூலமா நாம போட்டிருக்க நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல நாம வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். பிளேலிஸ்ட் மூலமா நீங்க செலக்டடான வீடியோஸையும் பார்க்கலாம். கண்டிப்பா இந்த எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். நம்ம சேனல் போடக்கூடிய வீடியோஸை நீங்க பார்க்க மறந்துருந்தீங்கன்னா கீழே நம்ம சேனலோட பிளேலிஸ்டையும் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க உங்களுக்கு தேவையான பிளேலிஸ்ட் சம்பந்தமான வீடியோக்களையும் தேர்ந்தெடுத்து பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நாம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.